ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம், உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னை தி நகரில் கையில் தாமரை சின்னத்தை ஏந்தியபடி ரோட் ஷோ மேற்கொண்ட பிரதமர் மோடி. வேட்டி சட்டை அங்கவஸ்திரம் அணிந்த பிரதமருக்கு சாலையின் இரு புறங்களிலும் திரண்டவர்கள் மலர்கள் தூவி வரவேற்பு. பிரதமரை நோக்கி மோடி மோடி என்று முழக்கம் எழுப்பிய பாஜக தொண்டர்கள், மோடிஜி நாங்கள்தான் உங்கள் குடும்பம் என்று குறிப்பிடும் பதாகைகளை ஏந்தி வரவேற்பு. பிரதமரின் ரோட் ஷோவின் போது சாரே ஜஹாசே அச்சா போன்ற தேசபக்தி பாடல்களை இசைத்த நாதஸ்வர கலைஞர்கள், சக்தியின் வடிவான பெண் தெய்வங்கள் வேடம் அணிந்தவர்களும் பற இசை கலைஞர்களும் சாலை ஓரம் திரண்டு வரவேற்பு. ரோட் ஷோ வாகனத்தில் பிரதமருடன் சென்னையின் 3 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் பயணம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கையில் தாமரை சின்னத்துடன் பங்கேற்பு. ரோட் ஷோவின் போது சாலையோரம் திரண்டவர்கள் பிரதமரை தங்கள் செல்போனில் படம் எடுக்க ஆர்வம். புதிய கல்விக் கொள்கை பிடித்ததால் பிரதமருக்கு வாக்களிக்கப் போவதாக ரோட் ஷோவில் பங்கேற்ற முதல் முறை வாக்காளர்கள் கருத்து. நான் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர், வெரி எக்ஸைட்டட். மோடி ஜி நியூ எஜுகேஷன் பாலிசினால யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. இட்ஸ் வெரி என்கரேஜிங் டு பி அண்டர் சச் எ பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர். சோ மை வோட் ஃபார் பிஜேபி. தேங்க் யூ எவ்ரிவன். ரோட் ஷோவில் பங்கேற்ற பிரதமரை சென்னை மக்கள் அன்போடு ஆரத்தழுவிக் கொண்டதாக அண்ணாமலை கருத்து. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சென்னையில ஒரு சரித்திர மக்கள் தரிசன யாத்திரை நடத்தி இருக்கின்றார்கள். மிக சிறப்பாக மக்களுடைய வரவேற்பு, சென்னையினுடைய சொந்த மகனை ஆரத்தழுவது போல இன்று சென்னை மக்கள் பாரத பிரதமரை அன்போடு ஆரத்தழுவி இருக்கின்றார்கள். தமிழகத்தின் கலாச்சாரத்தை மிகவும் விரும்பும் பிரதமர் ரோட் ஷோ குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் பேட்டி. பிரதமர் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக, வழக்கத்தை விட இந்த ரோட் ஷோல வாகனத்தினுடைய ஸ்பீட் ரொம்ப குறைவாக, எல்லோரையும் பார்த்து சிரித்தபடி கையசத்துக் கொண்டே வந்தார். மிக மகிழ்ச்சியாக இருந்தார். ஒரு அற்புதமான ரோட் ஷோங்க. தேர்தலில் தமிழகத்தில் பிரதமரின் தாக்கம் நிச்சயம் எதிரொலிக்கும் என அண்ணாமலை நம்பிக்கை. சென்னையின் 3 தொகுதிகளும் இம்முறை பாஜக வசமாகும் என்றும் கருத்து. விசாரணை அமைப்புகளை பாஜகவின் ஒரு அங்கமாக பிரதமர் மோடி மாற்றிவிட்டதாக முக ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு இடி, ஐடி, சிபிஐ ஆளுநரை வைத்து பிரதமர் தொல்லை தருவதாகவும் மதுரை பிரச்சார கூட்டத்தில் பேச்சு. இடி, ஐடி, சிபிஐ கவர்னர்களை வச்சு தொல்லை கொடுப்பார், இதுதான் மோடி இந்தியா. பெண் சக்தி குறித்து பேசும் பிரதமர் மோடி டெல்லியில் மல்யுத்த வீராங்கனைகள் கண்ணீர் வடித்த போது வாய் திறக்காதது ஏன் என மு க ஸ்டாலின் கேள்வி. தேர்தலுக்காக இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வரும் பிரதமர் வன்முறையால் பற்றி எறிந்த மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என்றும் வினா. பாஜகவுக்கு உதவுவதற்காக பிடிமாக எடப்பாடி பழனிசாமி வந்திருப்பதாக மு க ஸ்டாலின் கருத்து. பாஜகவையோ மோடியையோ விமர்சித்து இபிஎஸ் எங்காவது மறந்தாவது பேசியிருக்கிறாரா என்றும் கேள்வி. மத்தியில் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிப்பதுதான் திமுகவின் நோக்கம் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியின் மக்கள் நலத்திட்டங்களை திமுக அரசு நிறுத்திவிட்டதாக தேனி பங்களாமேடு பகுதி பிரச்சாரத்தில் பேச்சு. இந்தியா கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று மத்தியில ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்கிறார். அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும். கொள்ளுக்கும் எள்ளுக்கும் வித்தியாசம் தெரியாத முதலமைச்சராக ஸ்டாலின் உள்ளார் என இபிஎஸ் விமர்சனம். 10 தானியங்களை கொண்டு சென்று காட்டினால் அவை என்னென்ன என்று ஸ்டாலினுக்கு சொல்ல தெரியுமா என கேள்வி. கொள்ளுக்கும் எள்ளுக்கும்
வித்தியாசம் தெரியாத ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் காட்டுக்கு பார்க்கலாம், ஒரு 10 தாலி தெரிஞ்சிட்டு போய் இது என்னென்ன பேர் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா நம்ம பத்தி சொல்றாரு, பச்சை பொய் பேசுற பச்சை துண்டு பழனிசாமின்னு பேசுறாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தான் பச்சை பொய் சொல்லிட்டு இருக்கீங்க, நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்க. மூன்றாண்டு கால திமுக ஆட்சியின் திட்டங்கள் பற்றி பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுவதே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தன்னை பற்றியும் அதிமுக குறித்தும் கேலியும் கிண்டலுமாக பேசுவதற்காகவா மக்கள் முதலமைச்சராக்கினார்கள் என்று கேள்வி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி. கெஜ்ரிவாலின் கைது நடவடிக்கை சட்டவிரோதமானது அல்ல எனவும் டெல்லி உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். பிரதமர் மோடியின் ஆட்சியில் சீனாவால் இந்தியாவின் ஒரு அங்குல நிலத்தை கூட அபகரிக்க முடியவில்லை என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சீன ஆக்கிரமிப்பின் போது ஜவஹர்லால் நேரு பை பை கூறி அசாமை கைவிட்டதை அம்மாநில மக்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் விமர்சனம். எம்ஜிஆர் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான ஆர் எம் வீரப்பன் காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழப்பு. ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி. ரஜினிகாந்த், இளையராஜா உட்பட திரைத்துறையினர் இறுதி மரியாதை. வெளிநாடுகளுக்கு போதைப்பொருள் கடத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் சாந்தோம் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. குரசை வாக்கத்தில் உள்ள ஜாஃபரின் அலுவலகத்திலும் இடி அதிகாரிகள் ரெய்ட். ஜாஃபர் சாதிக்கின் நண்பரும் திரைப்பட இயக்குநருமான அமீரின் சேத்துப்பட்டு வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. ஜாஃபருடன் இணைந்து ஹோட்டல் நடத்தியது மற்றும் பண பரிவர்த்தனைகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல். ஜாஃபர் சாதிக் வழக்கு தொடர்பாக இயக்குநர் அமீரை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைத்த டெல்லி என்சிபி அதிகாரிகள். சொத்துக்கள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய அமீர் தரப்பில் அவகாசம் கேட்டுள்ளதாக தகவல். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சிவசேனா 21 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 17 இடங்களிலும் போட்டி. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் கட்சி 10 இடங்களில் களமிறங்கும் என்றும் அறிவிப்பு. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.